ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹெல்த்தி டேஸ்டி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை வச்சு வீட்லேயே கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் 2 கப் பால் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சைடில் வர பாலாடையை உள்ளே எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். அடிபிடிக்காமல் இருக்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி பாதியாகிற வரை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வர நல்லா கலந்து விடலாம். கைவிடாமல் கிளறிட்டே சைடில் இருக்க பாலாடையை எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். அடிபிடிக்காமல் இருக்க கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆறையில் ரொம்ப கெட்டிப்படும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க் க்ரீமியாக இருக்க மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். ஒயிட் சுகர் சேர்த்தாமல் க்ரீமியான கண்டென்ஸ்டு மில்க் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு மீட் அகைன்.